ராஜேந்திர நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேடம், இது ராஜேந்திர சார் போன் தான் மேடம். ஃபாரன்சிக் போன் பண்ணுங்க. போங்க, வேற ஏதாவது கிடைக்கதான் செக் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ சிவா, ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், இப்போ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க. ஓகே மேடம். நாம இல்லாம கல்கி ஏன் இதை பண்ணணும்? கல்கியும் சரிதாம எங்க போயிருப்பாங்க? ராஜேந்திரனோட போனோட சேர்த்து இந்த தலை கிடைச்சிருக்கு. அவரா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. இந்த அட்ரஸ் தான் சார். பாஸ்கர், இந்த அட்ரஸ் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். கல்கி இங்கே தான் வளர்ந்தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆனால் எங்கே போனான்னு ஒன்றுமே தெரியல. இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது சார். எப்படியும் இங்க வருவேன் எனக்கு தெரியும். என்ன, அஸ்வந்த் தான் இன்னும் தூக்கல. முதல்ல நான் சொல்றது கேளு சிவா, அதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்கணுமா இல்லை நான் இவனை முடிக்கணுமான்னு நீயே சொல்லு. தூக்கிட்டு வரும்போது என் குழந்தையோட உயிர் என் கையிலேயே போறதை நான் பார்த்தேன். பாஸ்கர் சார் சொல்லலைன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த தப்பு பண்றவங்களுக்கு சட்டத்துல தண்டனையே கிடையாது. அப்போ அந்த தப்பு பண்றவங்களுக்கும் அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் என்னதான் தண்டனை சிவா? அன்னைக்கு பொண்ணி சேர்த்து எடுத்துருந்தி. ஆ!
அடையாளம் தெரியலனா எப்படியும் ஸ்கெட்ச் பண்றதுக்கு என்னதான் கூப்பிடுவாங்க. நான் ஆந்திரால இருக்கேன், நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அப்ப நான் வரையிறது தான் ராஜேந்திரனோட முகம். என்ன சிவா, அஸ்வந்த வரைஞ்சு வச்சிருக்க? அது அஸ்வந்த் தான். அப்போ ராஜேந்திரனுக்கு என்ன இருக்கும் சிவா? கல்கிய கண்டுபிடிச்சாதான் ராஜேந்திரன் எங்க இருக்காருன்னு தெரியும். தொடர் கொலைகள் செய்து வருவது யார், மேலும் காவல் ஆய்வாளர் ராஜேந்திரனுக்கு என்ன ஆனது என்பது குறித்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் ஆய்வாளர் இந்துஜா தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளியை கண்டுபிடித்துள்ளதாகவும் குற்றவாளியின் பெயர் கல்கி என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் அடுத்தடுத்து கொலைகள் நடைபெறாமல் தவிர்க்கும் வண்ணம் குற்றவாளி கல்கியை விரைந்து கண்டுபிடிக்க ஏதுவாக வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. என்னென்னமோ நடந்துச்சுலக்கோ. நம்ம குற்றவாளின்னு சொன்னவங்க எல்லாருமே நிஜமாவே குற்றம் பண்ணவங்க தானா? எல்லாருமே சூழ்நிலைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்கல்ல. நாம இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது தான் நம்மள தொடரும். தொடர்றது நல்லதா இருந்தா பிரச்சனை இல்லை. கல்கி எங்க சிவா? கல்கிக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க சார். கல்கி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க.